வணக்கம் நண்பர்களே, நேற்றைக்கு கொல்கத்தா எதிர் ஹைதராபாத் இடையிலான ஆட்டம், ஹைதராபாத் முதலாவது மஜ்ஜிலையும் தோத்தாங்க. என்ன செய்தாவது நேற்றைக்கு வென்றுவாங்கள்னு நான் இவனோட சண்டை போட்டேன். அவங்க தோக்குறதுக்காகண்டியே விளையாடி தோக்குற மாதிரி தோத்துருக்குறாங்க. அது இது ஒரு லக்கும் தான். லக்கோ லக்கும் தானடா. கோலி எத்தனை ஃபீல்டிங் செட்டப் பார்த்தீங்கன்னா, லெக் சைடில் போகிற ஓப் சைடில் மாற்றுறது, நேரம் மாற்றுறது, கட்ட சைடுக்கும் கோலி தான். நீங்கள் பார்த்துட்டீங்களாண்ணே இல்லைன்னு சொல்கிறீங்களா? சார் பார்த்தலாண்டா பார்த்தலாண்டா. ஆ, ஸ்கோர் கார்டு இருக்க பார்ப்போம். முதலில் திருப்படுத்தாடிய பெங்களூர் 149 ஓட்டங்களை பெற்றது, 8 இலக்குகளை இழந்து. மேக்ஸ்வெல் அதிகபட்சமாக 59 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஜேசன் ஹோல்டர் 3 இலக்குகளை கைப்பற்றினார். 10 திருப்படுத்தாடிய ஹைதராபாத் அணி 20 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 143 ஓட்டங்களை பெற்றது, 9 இலக்குகளை இழந்து. அதிகபட்சமாக சர்பாஸ் அகமத் 3 இலக்குகளை கைப்பற்றினார். இதையடுத்து 6 ஓட்டங்களால் பெங்களூர் அணி வெற்றி பெற்றது. நல்லா தான் விளையாடினாங்கள். கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல் 4 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு 50 அடிச்சிருக்கிறான். இன்னிங்ஸ்களுக்கு பிறகு ஒரு அரைச்சியத்தை மேக்ஸ்வெல் பதிவு செய்திருக்கிறார். எனக்கு ஒரு டவுட் அண்ணே, சொல்லு. பிரீத்தி சிந்தாவுக்கு மேக்ஸ்வெலுக்கு தான் பொருத்தம் இல்லை போல நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நான் எதிர்பார்க்கலடா. அப்படி இருக்கும் அண்ணே. ஆனால் பிரீத்தி சிந்தாவுக்கும் யாருக்கும் தானே பிறந்தது? உங்களை மாதிரி தான். நீங்களும் 14 வருஷமாக ஏசாலா ஆண்டு கொண்டுருக்கீங்களா? அவங்களும் 14 வருஷமாக ஏதோ ஒரு சாலாவை சொல்லி கொண்டு அவங்களும் இருக்கிறாங்க. பிரீத்தி சிந்தாவுக்கும் மேக்ஸ்வெலுக்கு மட்டும் இல்லை, பிரீத்தி சிந்தாவுக்கும் ஒருத்தருக்கு தான் பிறந்தில. நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் நியாயமாக தான் இருக்குது. 14 கோடிக்கு கீழே போனால் இந்த முறை தான் ஒரு அரைச்சகம். சரி பாபம், அடுத்தடுத்த மச்சிகளில் என்ன செய்தார் மேக்ஸ்வெல் வந்து? ரெண்டு மச்சில் போன சீசனில் விட அடித்ததை விட கூட அடிக்கப்படுறான். போன சீசன் ஒரு 6 கூட அடிக்கலையே. இந்த முறை வந்த முதலாவது மச்சியை 6 அடிச்சிட்டானே. கடைசியில் சிராஜ் பந்து போடும் வரைக்கும் ஹைதராபாத் ஏதோ ஒன்று செய்து வென்றுவாங்கன்னா நம்பிக்கொண்டிருந்தான். ஏன்னா சிராஜின் கடந்த கால வரலாறுகள் அந்த மாதிரி. ஆனால் இப்படியே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். வேறு லெவலில் அவன் தன்னை கட்டமைச்சிருக்கிறான் என்பது உண்மை. அதை ஏற்று கூட தான் வேணும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 20 சிராஜ் கூட நானும் அப்படி தான் நினச்சினேன். அது வேறு எஸ்ஆர்ஜும் அடி வாங்குது. என்ன காரணமாக இருக்கு முன்னே? எஸ்ஆர்ஜில் தோல்வி காரணம்னா கேப்டன்ஷிப். வார்னர் வந்து நல்ல கேப்டன் இல்லையானு நான் சொல்லல. அவன் நல்ல கேப்டன். அந்த தென்னாப்பிரிக்கா நடந்த பந்து சேதப்படுத்துகிற அந்த பிரச்சனைக்கு முதல் ஆஸ்திரேலியாண்ட வைஸ் கேப்டனாக இருந்தவன். அதோட டோனி என்ன மாதிரி சென்னைக்கும், அதை மாதிரி கோலி என்ன மாதிரி ஆர்சிபிக்கும், அப்படி ஹைதராபாத் என்றால் வார்னர் தான் கேப்டன் என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஆள். அவனோட கேப்டன்ஷிப் சரி, ஆனால் வில்லியம்ஸனை தொடர்ந்து 2 ஆட்டங்கள் வெளியிலேயே இருக்க வைக்கிறது என்பது மிகவும் தவறான விடயம். ஏனென்றால் நாங்கள் நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், சென்னை வந்து சுழலுக்கு சாதகமான ஆடுகளம், மும்பை 150 ஓட்டங்களே அடித்து பின்னர் எதிரணியை மடக்கி, இதெல்லாம் ஒரு பெரிய விடயம் இல்லை, அது சென்னையில் வளமையாக இடம்பெறுகின்றது என்று நேற்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு அதை நாங்கள் சொல்கிறோம். நேற்றைக்கு பெங்களூர் அடித்தது வெறும் 149 ஓட்டங்கள், அது ஓகே. சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரை அந்த ஓட்டங்கள் என்பது சரி, ஆனால் அந்த ஓட்டங்களை விரட்டுவதற்கு வில்லியம்சன் போன்ற ஒரு வீரர் நிச்சயமாக தேவை. சேப்பாக்கம் மைதானத்தில் பேக்ஃபுட் விளையாடக்கூடிய வீரர் வேண்டும். வில்லியம்சனை விட ஹைதராபாத் அணியில் சிறந்த ஒரு பேக்ஃபுட் வீரர் உள்ளார் என்று தோன்றவில்லை. எனவே அந்த ஆடுகளத்துக்கு உரிய வீரரை வெளியே அமர்த்திவிட்டு ஏனையோருடன் விளையாடி அதான் அந்த ஆடுகளங்களுக்கு உரிய வீரர்களை வெளியே இருத்திவிட்டு விளையாடி தோற்பது என்பது உண்மையில் பெரும் அபத்தமான விடயம். வில்லியம்சன் எல்லாம் வேறு அணிக்கு கிடைச்சிருந்தா அவங்க வேறு லெவலில் பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி ஒரு வீரர் கிடைச்சும் கூட இப்படி வெளியில் இருத்திட்டு தோக்குறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம், மிகவும் ஏமாற்றமான விடயம். கிரிக்கெட் ரசிகர் அணிகளினுடைய ரசனைகளுக்கு அப்பால் கிரிக்கெட்டை விரும்புபவர்கள் நிச்சயம் இதை ரசிக்க மாட்டார்கள். ஒரு வருத்தத்துக்குரிய விடயம் வில்லியம்சனுடைய நிராகரிப்பு. ஹைதராபாத் அணியினுடைய அடுத்த ஆட்டம் மும்பையுடன் நடைபெறவிருக்கின்றது நாளை வரும் 17 தேதி. இந்த ஆட்டத்திலாவது ஹைதராபாத் இந்த தவறுகளை சரி செய்து கொண்டு இறங்க வேண்டும். அந்த ஆட்டம் கூட சென்னையில் தான் நடைபெற உள்ளது. எனவே சென்னையில் வில்லியம்சனுடைய தேவை கருதி ஹைதராபாத் செயற்பட வேண்டும். மும்பை பலமான அணி, இந்த தவறு சரி செய்யப்படாவிட்டால் 3வது தோல்வி, ஹெட்ரிக் தோல்வி ஹைதராபாத்தை அணுகும் என்பது மட்டும் உண்மை. இதுதான் ஹைதராபாத்துடைய தோல்விக்கு முக்கியமான காரணம். வில்லியம்சனை வந்து வெளியில் இருத்தி விட்டது, அதுதான் நான் சொல்லுவேன். நேற்றைய மேட்சில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் என்னென்னா, சேப்பாக்கத்தில் மேட்ச் நடந்தது. இந்தியன் பிளேயர் ஒருத்தருமே 50 அடிக்கையில் அடித்த 52 பேருமே ஆஸ்திரேலியாங்க. என்னென்ன என்ன சொல்லுவாங்க ஜோசிக்கணும்?
வில்லியம்சனை விளையாடுறது அவன் அடிச்சிருப்பான் போல எனக்கு தோணுது. வில்லியம்சன் அதான் நான் சொன்னேன், வில்லியம்சன் வந்து நல்ல பேக் ஃபுட் பிளேயர், பின்னங்காலை நகர்த்தி விளையாட வேண்டிய ஒரு ஆடுகளம் தான் சேப்பாகும். அப்படியான ஆடுகளத்தில் அந்த தகுதியுள்ள ஒரு வீரரை இருத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஓனர் தன்னுடைய முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, எனதும் கூட. பார்க்கலாம் அடுத்த ஆட்டத்தில் மும்பையை எவ்வாறு ஹைதராபாத் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை. அது சரியண்ணே, இன்றைக்கு என்ன செய்ய போகிறீங்க? சாம்சன் வரன் ஒரு அடிச்சு நினைக்கிறான், அடியல் வர அங்காலெல்லாம் விழுது போய். ரிஷப் பண்ணின்ற கேப்டன்ஷிப் நல்லா இருக்குது, பிளேயர்ஸ் எல்லோரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. மக்களே, இன்றைக்கு ராஜஸ்தானை போட்டு பிளக்குறோம், நாளைக்கு இவனை போட்டு பிளக்குறோம். ஸோ பயப்பட தேவையில்லை. இன்றைக்கு டெல்லி அடிக்குது, அது சரிடா. நீ சப்போர்ட் பண்ணுற டீம்லாம் வின் பண்ணுது, வார வெள்ளிக்கிழமை சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறியா?